நாயகரா சொல்யூஷன்ஸின் அன்பு வணக்கங்கள். இந்த யமகாத திருடர்கள் எபிசோடில் உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் திருடு போன கதையை பற்றி தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 1911 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 22 பாரிஸில் இருக்கிற லூவர் மியூசியத்துக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலமோதி நிற்குது. மியூசியம் என்னமோ 10 தான் திறப்பாங்க, ஆனால் 8 மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், ஆசியாக்காரன்னு பாகுபாடு இல்லாமல் மக்கள் கியூ பட்டி நிற்கிறாங்க. அதுக்கு காரணம், 60,000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட அந்த மியூசியம் உலகத்தில் பழமையான மற்றும் மிகப்பெரிய மியூசியங்கள் ஒன்று. அங்கு வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருள்கள், சிலைகள், போர் ஆயுதங்கள்னு 35,000 பொக்கிசங்கள் அங்கே கொட்டி கிடக்குது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் கூட்டம் அலைமோதலுக்கு இன்னொரு காரணம் அங்கே இருக்கிற மோனலிசா ஓவியம். இத்தாலியை சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் லியானார்டோ டா வின்சி வரைந்த பல சர்ச்சைகளுக்கு உட்பட்ட மோனலிசா ஓவியம் இந்த லூவர் மியூசியத்துக்கு வந்து 5 ஆச்சு. இந்த ஓவியத்தை பார்க்கறதுக்கு வேண்டியே நார்மலாக வர்றது கூட்டத்தை தாண்டி இருமடங்கான கூட்டம் அந்த மியூசியத்துக்கு வந்தது. இந்த ஓவியம் அவங்க நாட்டில் இருக்கிறதையே ரொம்ப பெருமையாக நினச்சாங்க பிரெஞ்சு மக்கள். முன்னத்த நாள் திங்கக்கிழமை மியூசியம் லீவுங்கிறதுனால அடுத்த நாளான ஆகஸ்ட் 22 கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. காலையில் 10 ஆகுது, மியூசியத்தோட எம்டி வந்து எப்பவும் போல் அதனோட கதவை திறக்கிறாரு. அவருக்கு பெரிய ஷாக். அந்த மியூசியத்தோட எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருக்கு. உடனே வேகமாக போய் எலக்ட்ரிக் ரூமை செக் பண்ணுறாரு. அங்கே மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பதறி போகிறாரு எம்டி. ஏன்னா அந்த மியூசியத்தில் 24 லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிற எம்டி அங்கே இருக்கிற 40 செக்யூரிட்டிகளையும் கூப்பிட்டு பார்வையாளர்களை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற பொருட்களை எல்லாம் சரிபார்க்க சொல்கிறார். அவங்களும் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, சார் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் மோனலிசா ஓவியத்தை மட்டும் காணோம் அப்படிங்கிறாங்க. எம்டிக்கு மண்டை வீங்கி மயக்கமே வந்துருச்சு. டா வின்சி 3 வரைந்த அந்த ஓவியம் இன்னைக்கு மதிப்பில் 600 தாண்டுற ஒரு ஓவியத்தை காணலைனா மயக்கம் வராதா அப்படின்னு தண்ணியை தெளித்து அவர் எழுப்புறாங்க. கண்ணு முடிச்சு பார்க்குற ஒரு மோனலிசா ஓவியத்தை காணணும் அவருக்குள்ளே சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவரால் சொல்ல முடியல, நமக்குள்ளேயே சொல்லி பார்க்க முடியலையே, எப்போறா கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்ல போகிறோன்னு விழிபுதுங்கி நிற்கிறாரு. வேறு வழி இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்ட தகவல் கொடுத்தாகணும், தகவல் கொடுக்குறாரு. அடுத்த 10 சைரன் வண்டிகள் மியூசியத்தை சுற்றி குவியுது. போலீஸு, டைரக்டிங் ஆஃபீஸர் 60 ப்ளஸ் அங்கேருந்து செக்யூரிட்டி 40 சேர்ந்து மியூசியத்தை சல்லடை போட்டு தொலாவுறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல, ஓவியம் திருடு போனது உறுதியாகிடுச்சு. எம்டியும் தனக்கு தெரிஞ்ச முழு தகவலையும் தர்றாரு. வாரத்தில் திங்கக்கிழமை தவிர எல்லா நாளும் மியூசியம் காலையில் 10 திறந்தால் மாலை வரைக்கும் இருக்கும். ஒரு கேலரிக்கு 2 செக்யூரிட்டி வீதம், 20 40 இருக்காங்க. பாதுகாப்பு பலமாக தான் இருக்குங்க. பார்வையாளருக்கு இங்கே இருக்கிற பொருட்களை தொட அனுமதி இல்லை. அது மீறி தொட்டாலும் அலாரம் செட் பண்ணியிருக்கோம். அது எங்கள் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலாரம் அடிக்கும். நைட் நேரம் வெளியில் மட்டும்தான் 2 செக்யூரிட்டி இருக்காங்க. கதவு லாக் பண்ணியிருக்கும், ஆனால் அலாரம் ஆனில் தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தந்தான் ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்கிறாரு. உடனே வின்சென்ட் கைராகி டுமுரர்களை வச்சு மியூசியம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் சிக்கலை. கடுப்பாகிற கவர்மெண்ட் மியூசியத்தில் வேலை பார்க்குற 40 செக்யூரிட்டிகளையும் சீட்டை கிழிச்சு அனுப்புது. மோனலிசா ஓவியம் திருடு போனதை அடுத்து நாடே பரபரப்பாகுது. நாட்டோட எல்லைப்பகுதி செக் போஸ்ட்டுகள் க்ளோஸ் ஆகுது. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் கெடுபடியே செக் பண்ணுறாங்க. மியூசியம் இழுத்து சாத்தப்படுது. இருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. இப்படியே 6 போகுது. சந்தேகத்தின் பேரில் பாரிஸில் இருக்கிற திருடன், பிக் பாக்கெட்டு, கொலகாரன், கொள்ளக்காரன்னு போலீஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நைய புரிஞ்சு விடுது. ஒரு பத்திரிக்கை கிசு கிசு எழுதி பிரபல கவிஞர் ஒருவரை கோர்த்து விட போலீஸ் அவரோட வீட்டுக்கே சென்று குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வந்து சும்மா குமுறு குமுறுனு குமுற போலீஸோட கவனிப்பு தாங்க முடியாத கவிஞர் தன்னோட நண்பரான பிரான்ஸோட புகழ்பெற்ற ஓவியருமான பிகாசோவை கை காட்ட போலீஸ் அவரையும் தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்குது. இந்த 6 போலீஸ் இப்படி கிடச்சவங்களையெல்லாம் இழுத்து போட்டு பதனை பண்ணிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மியூசியத்துக்கு வரவும் போகவும் இருந்த இந்த கேஸோட டிடெக்டிவ் ஆஃபீஸர் வின்சனுக்கு இன்றைக்கி தான் மூளையில் ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. மியூசியத்தோட எம்டியை கூப்பிட்றாரு. இந்த மியூசியத்துக்கு உள்ளே வர்றவங்க வெளியே போகிறவங்களோட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு, ஆமாம் சார், உள்ளே வரும்போதும் கையெழுத்து போடணும், வெளியில் போகும்போதும் கையெழுத்து போடணும்னு சொல்கிறார் அவர். மியூசியத்துக்கு மெயின் கேட்டை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாங்க சார், எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதை உள்ளேருந்து தான் திறக்க முடியும், வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாதுன்னு சொல்ல. அப்போ மியூசியம் லாக் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் சுவிட்சை யாரோ ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே யாரோ இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வருகை பதிவேட்டு லிஸ்ட் எடுங்கன்னு வின்சென்ட் சொல்ல, அந்த பதிவேடு வருது. அந்த பதிவேட்டில் திருட்டு போன நாளில் உள்ளே வந்தவங்க வெளியே போனவங்களோட கையெழுத்தை பார்க்கும்போது அதில் ஒருத்தன் உள்ளே வரும்போது கையெழுத்து போட்டிருக்கான், வெளியில் போகும்போது கையெழுத்து இல்லை. அவன்தான் வின்சென்ட் ஃபெருகியா. இத்தாலியை சேர்ந்த ஃபெருகியா லூவர் மியூசியத்தோட கார்பெண்டர். அவனோட நோக்கமே மோனலிசா ஓவியத்தை ஆட்டை போடுறது தான். அதுக்காக தான் இந்த மியூசியத்தில் பல வருடங்களாக வேலை பார்க்குறான். ஞாயிற்றுக்கிழமை மியூசியத்துக்குள்ளே போன ஃபெருகியா அடுத்த நாள் மியூசியம் லீவுங்கிறதுனால சாவகாசமாக அங்கேயே தங்கிட்டு ஷார்ப்பாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கைரகை எதுவும் படாமல் ஓவியத்தின் ஆட்டை போட்டிருக்கான். எக்ஸிட் வழியாக வெளியே வந்திருக்கான். மறுபடியும் எதுவும் தெரியாத மாதிரி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வேலைக்கும் போயிருக்கான். அங்கே ஓவியத்தை காணாமல் நடந்த பரபரப்பை பார்த்து உள்ளுக்குள்ளேயே ரசிச்சிருக்கான்.
ஓவியத்தை காணங்கிற பிரச்சனையில் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குனதுனால இவனையும் நிறுத்திட்டாங்க. இது அவனுக்கு சாதகமாக போச்சு. அடுத்த 6 மாதம் இந்த பரபரப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். இப்போ தான் முழு விஷயம் போலீஸுக்கு புரிய வர பெருகியா வீட்டை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் வேஸ்ட். அவன் டிடெக்டிவ் ஆஃபீஸர் வின்சென்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இத்தாலிக்கு ஃப்ளைட்டில் எஸ்கேப். இத்தாலியில் ஃப்ளாரன்ஸுங்கிற சிட்டிக்கு வர பெருகியா அங்கே இந்த மாதிரி பழங்கால பொருட்களை வாங்கி வைக்கிற ஆல்ஃபர்ட் ஹேரிங்கிற ஆள்கிட்ட போகிறான். மோனலிசா ஓவியம் எங்கிட்ட தான் இருக்குது, 500,000 லியாருக்கு தர தயாராக இருக்குன்னு சொல்ல அவன் 2,00,000 லியார் தான் சொல்லி ஃபைனல் பண்ணி ஓவியத்தை வாங்கி செக் பண்ணுறான். அது ஒரிஜினல் தான்னு முடிவாகுது. ஆனால் ஆல்ஃபர்ட் கேரியோட பார்ட்னர் அவனை தனியாக கூட்டிகிட்டு போய், கேரி இதை நம்ம வாங்கி விற்க முடியாது, மாட்டிக்குவோம், ஏன்னா 2 நாட்டிலையும் இது பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு, அதனால் இவனை போலீஸில் மாட்டி விட்டால் 25 லியார் பரிசாக கொடுக்குறாங்க, அதனால் இவனை மாட்டி விட்டுடலான்னு சொல்ல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபெருகியாவை கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்துது. அங்கே போனால் ஃபெருகியா குற்றவாளி மாதிரி பம்பிட்டு நிற்பான்னு பார்த்தா பயவுள்ள பராசக்தி சிவாஜி மாதிரி பக்கம் பக்கமாக வசனம் பேசி தானே வாதாடுறான். நீதிமன்றமே ஆடி போகுது. இத்தாலி மக்களுக்கு அவன் மேலே கருணை வருது. இன்னும் ஒருபடி மேலே போய் இத்தாலி வயசு பொண்ணுங்க இவன் மேலே லவ்வாக இவனோட ஜெயில் செல்லுக்கு லவ் லெட்டராக குவியுது. ஃபெருகியா கண்ணீரோட பேசுனதில் இத்தாலி மக்களுக்கு கருணை வந்தது ஓகே, ஆனால் லவ்வு தெரியல, ஒருவேளை ரொமான்ஸாக பேசியிருப்போம் போல். எப்படியோ அவனோட மக்களோட ஆதரவில் அந்த கேஸ் ஒரு டம்மி கேஸாக மாற்றி கவர்மெண்ட்டும் அவனை ரிலீஸ் பண்ணிடுது. அது கூட பரவாயில்லைங்க. 2011 இத்தாலியில் நடந்த நாடக விழாவில் தி ட்ரெயில் ஆஃப் வின்டன் ஃபெருகியா அப்படிங்கிற நாடகத்தில் அவனை மிகப்பெரிய தேசபக்தராக குறிப்பிட்டு அவனுக்கு மிகப்பெரிய மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இதை நினைக்கும்போது தான் நமக்கு ரொம்பவே அப்படி இருக்குது. மோனலிசா ஓவியம் மாதிரியே நம்ம வீட்லேயும் மதிப்புமிக்க பொருட்கள் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின நகை, குழந்தைகள் கல்வி செலவுக்காக சேமித்து வச்ச பணம்னு எல்லாமே ரொம்ப மதிப்புமிக்க பொருட்கள் தாங்க. லூவர் மியூசியம் மோனலிசா ஓவியத்தை தொலைச்சிட்டு முழிச்சிட்டு நின்ன மாதிரி நம்மளும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நயகரா ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டமே தயாரிச்சிருக்காங்க. இதை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஃபெருகிய மாதிரி ஆளுக ஒரு நாள் இல்லைங்க, ஒரே 1 நிமிஷம் உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலும் பொறியியல் சிக்கின எலி மாதிரி மாட்டிக்குவாங்க. 1911 ஒருவேளை நயகரா ஸ்மார்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்திருந்தால் அதை லூவர் மியூசியத்தில் பொருத்தியிருந்தால் கதையே வேறு. நன்றி, வணக்கம்.